முக்கிய செய்தி நேர்களை. இந்தியாவில் 3 லட்சத்தை கடந்திருக்கிறது கொரோனா பாதிப்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்திருக்க உள்ள ஒரு சூழல் பார்க்க முடிகிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 3,17,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது என்கிற தகவலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்திய அளவில் இதுவரைக்கும் 3 லட்சத்தை கொரோனா தொற்று கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வருகின்ற நாட்களில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவில் வரும் 23ஆம் தேதி கொரோனா 3ஆம் அலை உச்சத்தை தொடும் என கான்பூர் IIT ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த வாரமும் கொரோனா பாதிப்பு உச்சத்தை தொடும் என கணித்துள்ளனர். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வருகின்ற 1 பிப்ரவரி 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பது தள்ளி போவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.